ஹாய் ஹலோ ஆல் தமிழ் பில்ஸ் நேர்களுக்கு வணக்கம். விளாடிமிர் புட்டின் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க முக்கிய தலைவர்கள்ல ரொம்பவே பவர்ஃபுல்லானவரா பார்க்கப்படுறவர் புட்டின். ரஷ்யாவில் 1919 அப்புறம் இவர் எடுத்த ஒரு சில பொருளாதார முடிவுகள், ரஷ்ய ராணுவம் குறித்து எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக இன்னும் வரைக்கும் இவர் வந்துட்டு ரஷ்யாவில் ரொம்பவே ஃபேமஸான நபரா இருக்காரு. இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுல்லா போயிட்டு இருக்க ரொம்பவே முக்கியமான பிரச்சனை தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இதுல இருந்து ரஷ்யாவோட பிரெசிடென்டான புட்டினை ரொம்பவே டெரிஃபிக்கான லீடரா பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவரோட டே லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, முதல்ல இவர் வந்துட்டு காலையில குறிப்பாக புட்டின் அவரோட உணவை சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு தரமான சோதனைக்கு அப்புறமாக தான் அவருக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்புவாங்களாம். இவர் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறதாக சொல்றாங்க. பட் ஒரு சில தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பால் போன்ற பொருட்களை எடுத்துக்கவே மாட்டாராம். பட் இதுக்கு பின்னாடி இருக்க உண்மைகளை நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒண்ணுதான். ஏன்னா புட்டின் வந்துட்டு இந்த பால் போன்ற பொருட்கள்ல விஷம் கலக்கப்படலாம் அப்படிங்கறத ரொம்பவே பயப்படுவாராம். புட்டினோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு பிறகு அதிக நேரம் வந்துட்டு இவர் தன்னோட ஜிம்ல வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாராம். இவர் வந்துட்டு இந்த ஜிம்முக்கு அடிக்கடி ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டர் கூட வருவாராம். இந்த ஜிம்ல இவர் பயன்படுத்துற ஆடைகளோட விலைகள் மட்டுமே சுமார் $3,200 கலவினால இருக்குமா. இந்த ஜிம்ல கார்டியோ எக்ஸசைஸ்க்கு பதிலாக இவர் வந்துட்டு அதிகமாக வெயிட் லிப்டிங் பண்ற மாதிரியான எக்ஸசைஸ் தான் விரும்புவாராம். இதுக்கப்புறமா இவர் வந்துட்டு ஸ்விம்மிங் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. சுமார் 2 மணி நேரம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஸ்விம் பண்ணுவாராம். பட் இவரோட உதவியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்விம்மிங் பண்ற நேரத்துலதான் இவர் அதிகப்படியான சிந்தனைகளை செலுத்துவாராம். சோ இவர் அன்றாட வாழ்க்கையில ரொம்ப அதிகமான நேரம் செலுத்துவது எதுல பார்த்தோம்னா, ஸ்விம்மிங்ல தானா. மேலும் புட்டின் வந்துட்டு உலக தலைவர்கள தான் ஒரு தகுதியான மற்றும் வலிமையான மனிதராக காமிக்க விரும்புவாராம். சோ இதனால ஜூடோ போன்ற தற்காப்பு கலை மேல இவர் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜூடோல இவர் ஒரு பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்காரு. அடிக்கடி இவரோட காவலர்களுக்கிடையே இவர் வந்துட்டு ஜூடோ சண்டை பயிற்சியை செய்வாராம். இவருக்கு ஹைஸ் ஹாக்கி அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. இந்த கேம் வந்துட்டு இவர் ஈவினிங் ஆனா பெரும்பாலுமான நாட்கள்ல இவர் வந்துட்டு ஹைஸ் ஹாக்கி போன்ற கேம்ஸ் வந்துட்டு விளையாடுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. குறிப்பாக ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்துட்டு இவரோட உடைகள் மேல மிகப்பெரிய கான்சென்ட்ரேட் பண்றாரு. சோ இவர் வந்துட்டு கிட்டோன் அண்ட் பிரியோனி அப்படிங்கிற உடைகளை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாரு. சோ அதுக்கப்புறமா ரஷ்யன் பிரசிடென்டோட ஆபீஸ் ஆன கிரெம்லின்ல இவர் வந்துட்டு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றாரு. அங்க இவர் ரெட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ படிச்சுட்டு தான் மத்த ஒர்க்குக்கு போவாராம். இவரோட டெஸ்க்ல பெரும்பாலும் லேண்ட்லைன் போன் மற்றும் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்குமா. இவர் வந்துட்டு கணினி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த எந்த ஒரு பொருட்களையும் பயன்படுத்த விரும்ப மாட்டாராம். குறிப்பாக ஸ்மார்ட் போன், இமெயில் அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ண மாட்டாராம். அதுக்கு பதிலாக தான் இவர் வந்துட்டு லேண்ட்லைனை யூஸ் பண்றாரு. டெய்லியும் அவரோட அரசாங்க வேலைகளை முடிச்சுட்டு இவர் வந்துட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரிஸோட எப்பயுமே ஒரு அலைன்ஸை வச்சுப்பாராம். சோ வெளிநாட்டு உயரதிகாரிகளோட பேசிட்டு தான் இவர் வந்துட்டு வீட்டுக்கே போவாராம். புட்டின்க்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. இவர் வந்துட்டு கோனி அப்படிங்கிற லேபர் டாக வளர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பஃபி அப்படிங்கிற கராச்சன் டாகையும் அகிட்டா இனு அப்படிங்கிற ஒரு யூமி டாகையும் வளர்த்திருக்காரு. இந்த டாக ஜப்பான் ஜேர்னலிஸ்ட் ஒரு நாள் எடுத்த பேட்டியில நம்மளால பார்க்க முடியும். இவரோட ஈவினிங் ரிலாக்ஸேஷன் டைமா பார்க்கப்படுறது எதுன்னு பார்த்தோம்னா, இவர் வந்துட்டு அடிக்கடி பிளாக் சியோட கரையோரம் இருக்க நோவா ஹோகாரியா அப்படிங்கிற ஒரு தோட்டத்துக்கு தான் போவாராம். இங்க இவர் வந்துட்டு அதிக நேரத்தை செலவிடுறாரு. மேலும் புட்டின வந்துட்டு ஒரு இரவு ஆந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் இரவு நேரத்தில் தான் அதிக அளவிலான பணிகளை செய்வாராம். இவர் வந்துட்டு ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் தூங்கவே போவாராம். இவரோட உணவு பழக்கங்களை பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இவருக்கு பிஸ்தா பிளேவர்டு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமா. சோ இத வந்துட்டு சீனால நடந்த ஒரு மாநாட்டுல சீனாவோட பிரசிடென்ட் ஆன ஜீசிங் பிங் வந்துட்டு இவருக்கு இந்த பிஸ்தாச்சியோ ஐஸ்கிரீமை கொடுத்திருப்பாரு. என்னதான் உலக தலைவர்களை மிரட்டினாலும் இவரோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்ததில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பெல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.